அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் எலக்ட்ரானிக் தாவா யூடியூப் சேனல் வழங்கும் நீங்கள் கேட்டவை. பதிலளிப்பவர் மௌலவி யாசின் இம்தாதி அவர்கள். பொது சேவைகளில் ஈடுபடுகிற பொழுது அந்த பொது சேவையை வந்து விளம்பரம் படுத்துறது அது மார்க்க பார்வையில் சரியாகுமா அப்படிங்கிறதான அந்த கேள்வி. பொது சேவையில் ஈடுபடும் போது செய்யப்படுகின்ற விளம்பரம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டு வகையில் இருக்கிறது. ஒன்று என்னென்னா தற்பெரும் அடிக்கிறது, நாங்கள் தான் இதை செஞ்சோம் நாங்கள் தான் இதை செஞ்சோங்கிற மாதிரி தற்பெருமை இருக்குது பார்த்தீங்களா. இது நீங்கள் வந்து கூட்டு முறையில் செஞ்சாலும் சரி அல்லது தனிப்பட்டு செஞ்சாலும் சரி அதன் மூலமாக நீங்கள் தற்பெரும் அடிச்சிங்கன்னா மறுமையில் அதனால் ஏதாவது நன்மை இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக நன்மை இருக்காது. ஏன்னா மறுமை நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் இறைவனுடைய திருப்தி தான் வெளிப்படணுங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையான அம்சம். இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா இன்னும் சில காரியங்கள் நம்ம வெளியே காட்டுறது இருக்குது பார்த்திங்களா, அது தற்பெருமையில் சேராது. அது அது என்னன்னா ஒரு இயக்கத்தினுடைய பணியே இது தான். அதாவது அந்த இயக்கத்தினுடைய அந்த பணிகளை வந்து மேம்படுத்துவதற்கும் அந்த இயக்கத்தின் மீது அரசாங்கத்தினுடைய நல்ல பார்வை திரும்புவதற்கும் அந்த பணிகளை செய்வதற்கு மக்கள் வந்து ஒத்துழைப்பு தருவதற்கும் மூல காரணமாக என்ன செய்யும்னா அது மாதிரியான விளம்பரங்கள் இருக்கும். இன்றைக்கு வந்து இப்போ இந்த மலை சேதத்தில் வந்து இடம்பெற்றிருக்கிறாங்கள முஸ்லீம் அமைப்புகள் எல்லாம், இதெல்லாம் என்ன தற்பெருமையில் உள்ளதா? நிச்சயமாக தற்பெருமையில் இல்லை. இது மாதிரியான இந்த விளம்பரங்கள்னால நன்மை ஏற்பட்டிருக்கா தீமை ஏற்பட்டிருக்கான்னா நன்மை தான் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி பார்க்குறீங்களா நீங்கள் சங்கிகள் என்ன தான் வந்து அவன் இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாலும் இப்போ நாம் வாழ்கிற இந்த தமிழ்நாட்டில் வந்து எடுபட மாட்டேங்குது. காரணம் என்னன்னா முஸ்லீம்கள் வந்து இது மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகின்ற காலத்திலையெல்லாம் அவர்கள் தான் முன்னாடி வந்து நிற்கிறாங்க, அவர்கள் தான் முன்னாடி நின்று மக்களுக்கு வந்து சேவைகளை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது பார்த்தீங்களா மக்களுக்கு. அந்த புரிதலை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களாகத்தான் இன்றைக்கு இந்த விளம்பரங்கள் இருக்கிறது. இப்போ அவங்க சொல்கிற மாதிரி ஏன் அந்த விளம்பரமே இல்லாமல் போனால் அது வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களாங்கிறதெல்லாம் சும்மா தர்க்க ரீதியாக அந்த கேள்வி கரெக்டாக இருக்கும். ஆனால் அது முஸ்லீம்கள் தான் செய்கிறோம் முஸ்லீம் அமைப்புகள் தான் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு புரிதல் வேணுமில்ல மக்கள்கிட்ட. நீங்கள் வந்து இப்போ ஒரு நாலு முஸ்லீம் அல்லாதவர்களும் இருக்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு முஸ்லீம்களும் ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், இதில் முஸ்லீம்கள் யார் முஸ்லீம் அல்லாதவர்கள் யாருங்கிறது வந்து எப்படி அவங்க விளங்கிக்குவாங்கங்கிற நல்ல விஷயத்திற்கு மட்டுமல்ல. இப்போ இந்த மாதிரியான அடையாளத்தோடு போகாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ இதே மாதிரியான சமூக பணிங்கிற பேரில் 4 பேர் ஒரு கிறுக்குத்தனம் பண்ணிட்டான்னு வைங்களேன், இப்போ அந்த கிறுக்குத்தனங்கிறது வந்து இப்போ எல்லாத்து மேலேயும் தானே திசதிரி போட்டுருவாங்க. நற்பணி பண்ணுறோங்கிற பேரில் வந்து இவங்க அந்த காரியத்தை பண்ணாங்க இந்த காரியத்தை பண்ண ஏதாவது ஒரு விபரீதத்தை சொல்கிறேன். அப்போ இது மாதிரியான அடையாளங்களில் போகும்போது இல்லை அவங்க வந்து இதை செய்யலை அவர்கள் இந்த காரியத்தை தான் பண்ணாங்கன்னு மக்கள் என்ன செய்வாங்க, அது வந்து நற்சான்றுகள் தான் கொடுப்பாங்க. இன்றைக்கும் பல வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா நற்சான்றுகள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் மார்க்கத்தில் இதெல்லாம் தவறெல்லாம் கிடையாது. ரெண்டாவது என்னன்னா இது மாதிரியான விளம்பரங்கள் செய்கிறத எந்த விஷயத்தில் இது மாதிரியான இந்த பொது சேவை இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து விளம்பரம் செய்கிறத மாற்றார்கள் யாரும் குறையாக பார்க்கறதும் இல்லை, அவர்கள் அதை விமர்சனம் பண்ணுறதும் இல்லை. விமர்சனம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சமுதாயத்தில் சில பேர் இருப்பாங்க, அவங்க நேரடியாக களத்திலையும் இறங்குறதில்ல, சும்மா இது மாதிரியான விஷயங்களை வெட்டித்தனமாக என்ன செய்கிறது சும்மா பேசிகிட்டு இருக்கிறது அவர்களுடைய பணியாக இருக்குமே தவிர அப்படி பேசக்கூடியவர் எத்தனை இது மாதிரியான சேவைகளில் இறங்கியிருக்கிறாரு நீங்கள் நேராக போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவர் இறங்கியிருக்க மாட்டார். அவருக்கு என்னன்னா இதெல்லாம் சும்மா போட்டு விமர்சனம் பண்ணி நான் வந்து நேர்மையாக தான் பேசுகிறேன் நடுநிலையாக தான் பேசுகிறேன்னு சும்மா காட்டி கொள்றது. அதனால் இது மாதிரியான அந்த விமர்சனங்களை எல்லாம் நம்ம கருத்துலேயே எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் அதை மாற்றார்களே அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க.